தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹீரோக்களுக்கு ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்குது. அவங்களுடைய படம் முதல் நாளே பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட படத்தில் பாதி வந்து வசூல் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை காட்சிகள் போடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக 5 மணி காட்சிகள் வந்து பெரிய ஹீரோக்களுக்கு ஃபேமஸான ஒன்று. ஏர்லி மார்னிங் 5 o'clock ஷோலேருந்து ஒரு 11:30 மணி காட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 காட்சிகள் ஓட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாள் அந்த படத்துக்கு ஒரு குறிப்பிட்ட லாபத்தை கொடுக்கும். தளபதி விஜய் நடிப்பில் சர்க்கார் திரைப்படம் வர தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. சன் பிக்சர்ஸ் வந்து பிரம்மாண்டமாக படத்தை எடுத்திருக்காங்க, பெரிய லெவலில் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் முருகதாஸ் இளைய தளபதி விஜய் அப்படிங்கிறனால அந்த படத்துக்கு ஒரு அதிக எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்தை வந்து தீபாவளி அன்னைக்கு அதிகாலை காட்சியாக 5 மணிக்கு கிட்டத்தட்ட எல்லா தேட்டரும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்க, நேற்று வந்து சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு தேட்டர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன ட்வீட் பண்ணியிருந்தாங்கன்னா, சர்க்கார் திரைப்படத்தை தீபாவளி அன்னைக்கு அதிகாலை, அதாவது நைட்டு 1 மணிக்கே நாங்கள் ஷோ காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டதுனால மற்ற தேட்டர் ஓனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்மளும் பண்ணலாமேன்னு சொல்லி அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. பொதுவாக அந்த அதிகாலை 5 மணி காட்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் டெலிகாஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்லாம் வாங்காமல் திரையிட முடியாது. அப்படி பார்க்கும்போது இந்த 1 மணி காட்சிக்காக மற்ற தேட்டர்லாம் அந்தந்த ஊரில் பெர்மிஷன் வாங்கக்கான வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த லிங்கா திரைப்படத்தை அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதனால முக்கியமாக நிறைய தேட்டரில் பார்த்தீங்கன்னா மிட்நைட் 12 மணிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணாங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் நெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.